இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகாநதி எபிசோடில் வந்துட்டு நம்ம நிவினோ காவேரியும் இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு செம்ம காண்டாயிடுச்சு நம்ம இவங்களுக்கு ராகினிக்கு. அப்போவே போய் அவனை நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அவன் கூட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சாங்க. ஆனால் ராகவ் வந்துட்டு வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் வீட்டில் ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அவ்வளோ கேள்வி, ஓவர் ஆக்டிங் அப்படியே வந்துட்டு வெளில கொந்தளிச்சது. இவ்வளோ ஏதோ ஒரு சைக்கோ பேசுகிற மாதிரியே அவங்க வந்து பேசி இருந்தாங்க. எனக்கு தெரியாது, நான் காவேரி கிட்ட நான் வந்து தோத்து போகணுமா? அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அவன் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறாங்க, லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே திட்டுறாங்க. பாகுபாடெல்லாம் கிடையாது, எல்லாரையுமே வச்சு செய்யறாங்க. கடைசியில் நிவின் வராரு, நிவின் கிட்டயுமே அப்படிதான் நடந்துக்கிறாங்க. சட்டையை பிடிச்சி அப்படியே வந்துட்டு ஏதோ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. நீ ஆனா என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நான் உன்னையத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சொன்ன தேதியில் சொன்ன டைம்ல உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும், அடுத்த ரெண்டு வாரத்தில் கல்யாணம் நடந்தே ஆகணும், உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதெல்லாம் தாண்டி நீ சொன்னதை நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதையும் வந்துட்டு பசுபதி வந்து ஃபுல்லாகவே ஆதரிக்கிறார், என் பொண்ணு சொன்னதில் என்னடா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிவினுடைய அப்பா அம்மாவுமே வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் எங்கே உசுரை வந்து அவன் வந்து மேலாக நினைப்பான் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி நிவினை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று மட்டும் புரியல, ஏன் இந்த காலத்தையும் இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைங்கள ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணுறாங்க? என்ன இப்படி பண்ணுறாங்களோ, இப்படி பண்ணி மட்டும் அவங்களுடைய லைஃப் என்ன நல்லாவாக இருக்க போகுது? ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இருந்துட்டு ரெண்டு பேரும் லைஃபை தொலைச்சிட்டு தான் நிற்க போகிறாங்க. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.